திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அழிஞ்சுவக்கம் ஊராட்சியில் உள்ள விவசாயி ஒருவர் தனது நிலத்திற்கு உயர் அழுத்த மின்சாரம் வழங்க கோரி வெங்கல் மின்வாரிய அலுவலகத்தில் பணத்தை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் வெங்கல் துணை மின் நிலையத்தில் இருந்து அழிஞ்சுவாக்கம் ஊராட்சியில் உள்ள விவசாயியின் நிலத்திற்கு மின்பாதை அமைக்கவும் டிரான்ஸ்பார்மர் அமைக்கவும் சாலையோரம் சிமெண்ட் மின் கம்பங்கள் நடப்பட்டது. பின்னர் மின்பாதை அமைக்க ஒயர்கள் பொருத்தும் பணி துவங்கியது. இந்நிலையில் கிராம மக்கள் சிலர் ஒன்று கூடி ஊரின் உள்ளே உயர் அழுத்த மின்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊரின் உள்ளே சென்ற உயரழுத்த மின்பாதையில் மின்சார வாரியத்தில் பணியாற்றி வந்த இந்திரவேல் என்பவர் மின் பழுதை நீக்கிய போது அதில் சிக்கி உயிரிழந்தார். இதன் பின்னர் இந்த ஊரின் உள்ளே இருந்த உயர் அழுத்த மின்பாதை அகற்றப்பட்டது. தற்போது விவசாயி ஒருவருக்காக ஊரின் உள்ளே மின்பாதை அமைக்கக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வெங்கல் உதவி பொறியாளர் கார்த்திகேயன், பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஊருக்கு வெளியே மின்பாதை அமைத்தால் ஏராளமான மின் கம்பங்கள் நட வேண்டும், மின்சார ஒயரின் செலவும் அதிகமாகும் என்று மின் வாரிய அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். இருப்பினும் உயரழுத்த மின்பாதையில் ஒருவர் சிக்கி உயிர் இழந்ததைப் போன்று மீண்டும் நடைபெறக்கூடாது என்று இந்த மின்பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்க மாட்டோம் என்று பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்காததால் உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு மின்வாரிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் சென்று விட்டனர். இதன் பின்னர் பொதுமக்கள் கலந்து சென்றனர். இப்பிரச்சனையால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பதற்றமும் பரபரப்பும் நிலவியது.